शरदिन्दु सुंदर रुचि चेतसी सामे गिराम देवी गिराम देवी अपवित्ततम समसंतम अखिलान अखिलान प्रकाशयतु सो व्यभिचारि भावंगल पातुंडिरुक्कोम அதுல வந்து 28 வரைக்கும் பார்த்தாச்சு விஷாதஹ வரைக்கும் பார்த்தாச்சு இப்ப த்ரிதிஹி பார்க்கணும் இன்னும் 5 பாக்கி இருக்கு த்ரிதிஹியினுடைய லக்ஷணம் என்னன்னா ஞான அபீஷ்ட ஆகமாத்யைஹி து சம்பூர்ண ஸ்பிருஹதா த்ரிதிஹி சௌஹித்ய வச்சனோல்லாச சஹாச பிரதிபாதி கிருத்து ஆமா சோ இதுல வந்து லக்ஷணம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லோகத்தை எப்படி பிரிச்சு போனா நம்ம வந்து இந்த ஹேது ஹேது என்ன ஞான அபீஷ்ட ஆகமனம் சோ ஞானம் ஒரு அறிவு தட் ஒரு தத்துவ ஞானம் ஏற்பட்டதுன்னா நமக்கு என்ன ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குமோ அந்த சாட்டிஸ்பாக்சனுக்கு திருதிங்கிறார் மோர் தென் ஒரு தைரியம்னு சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து ஒரு ரிசால்வ் ஒரு எல்லாத்தையும் சம்பூர்ண ஸ்பிருகதா தன்னுடைய ஸ்பிருகா தன்னுடைய ஆசைங்கிறது பூர்த்தி அடைஞ்சு விட்டது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு பாவத்துக்கு தான் திருதிங்கிறோம் இது வந்து டெக்னிக்கல் டேர்மா சொல்லக்கூடியது சோ ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் சம்பூர்ண ஸ்பிருகதா அல்லது அபீஷ்ட ஆகமனம்ங்கிறதும் ஹேத்து இங்க அபீஷ்ட ஆகமனம் நமக்கு பிடித்த விஷயம் வந்துருது அப்படின்னா ஒரு நிறைஞ்ச நிறைவு இருக்கும் இல்லையோ அதற்கு சம்பூர்ண ஸ்பிருகதா ஸ்பிருகா ஆசை சம்பூர்ணம் ஆசையானது சம்பூர்ணமா பூர்த்தி அடைந்து விட்டதுங்கிறது இதனால நமக்கு வரக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னா காரியம் என்ன சௌஹித்ய வச்சனம் ரொம்ப ஒரு ஹிதமான வார்த்தைகள் உல்லாசகா ஒரு பெருக்கு நமக்கு வந்து ஒரு பிரகாசம் மனசுல சில சமயம் சஹாசகா ஒரு சிரிப்போட இருக்கலாம் பிரதிபா ஒரு கிரியேட்டிவிட்டி வரலாம் நம்ம இதுல வந்து ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல நம்ம வந்து காவியங்கள்ல பாக்குறச்சேதான் நமக்கு அது புரிய போறது இல்லைன்னா புரியாது சோ இங்க வந்து உல்லாசகாங்கிறச்சே ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் பூரிப்பு மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் ஹாசகா ஹாஸ்யம் பிரதிபா புத்தியினுடைய ஒரு விகாசம் இது ஸ்லோகம் வந்து கிருத்வா தீன நிபீடனாம் நிஜஜனே பத்வா வச்சோ விக்கிரகம் நைவாலோச்சிய கரீயசீரபி சிராத்து ஆமுஷ்மிகீஹி யாத்தனாக திரவ்யௌகாஹ பரிசஞ்சிதாஹ கலு மயா யஸ்யாஹ க்ருதே சாம்ப்ரதம் நீவாராஞ்சலினா அபி கேவலம் அஹோ சேயம் க்ருதார்த்தா தனுஹு ஒரு இது பூர்வம் முன்னாடி வந்து அவனுக்கு இது கிடையாது தட் இஸ் முன்னாடி அசத் வியாபாரேன ஒரு கெட்ட வியாபாரத்தை வச்சுட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கான் ஒருத்தான் இப்போ சன்னியாசி எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசாசிரமத்துக்கு வந்தாச்சு ஒரு ஞானம் ஏற்பட்டுருது ஞானம் ஏற்பட்டதுனால ஒரு சம்பூர்ண காமனா இருக்கான் அவனுக்கு எல்லா விதமான ஒரு மனோரதங்களும் நிறைவடைந்து விட்ட ஒரு மனப்பான்மையோட இருக்கான் அது நிறைவடைந்து விட்டான் முன்னாடி இருந்த ஒரு நிலைய பார்த்து தான் வந்து ஒரு சே நம்ம இப்படி நடந்துட்டோமே ஆனா இன்னைக்கு நமக்கு இத்தனாலேயே நமக்கு இத்தனூண்டு நாள நமக்கு சாட்டிஸ்பாக்சன் வந்துருது அப்படின்னு தன்னுடைய ரெண்டு ஸ்டேட்டை வச்சுட்டு அவன் பேச சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் அது சோ தீன நிபீடனாம் கிருத்வா ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்னா அந்த பத்வா கிருத்வா அந்த துவாபிரத்தியம் இருக்கிறது எல்லாத்தையும் பிரேஸ் பிரேஸா புரிஞ்சுட்டு போயிடணும் ஃபர்ஸ்ட் வந்து தீன நிபீடனாம் கிருத்வா தீன தரித்திரர்களை வந்து பிழிஞ்சு எடுக்கிறது அதாவது ரொம்ப ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் அந்த கப்பம் கட்டுறவளோ இல்லைன்னா வந்து லேவாதேவி பண்றவா அந்த மாதிரி ஒரு வட்டிக்கு பணம் விட்டவா நான் இருக்கலாம் தெரியாது சோ ஏழைகளை போட்டு புழிஞ்சு எடுத்திருக்கேன் தீன நிபீடனாம் கிருத்வா அடுத்தது நிஜ ஜனே தன்னை சுத்தி சேர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களிடம் வச்சோ விக்கிரகம் வாக்குவாதம் வாக்கலகம் நிறைய வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன் பத்வா பத்வானா அது இன்வால்வ்ட் இன் குவாரல்ஸ் எக்கச்சக்கமா வந்து நிஜ ஜனே தன்னுடைய மனுஷாலோட வச்சோ விக்கிரகம் வாக்கலகம் செய்தேன் அதுக்கப்புறம் கரீயசீஹி பெரிதான ஆமுஷ்மிகீஹி ஐஹிகீஹினா இந்த ஊரு ஆமுஷ்மிகம்னா ஸ்வர்கம் ஆர் நரகம்
வேறு உலகம் பாரலௌகிகம் இந்த உலகத்தை தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய யாத்தனாக நரக்க பீடாக்கு யாத்தனான் பேரு மத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நரக்க பீடைகள் பெரிதாக இருக்கும் அந்த நரக பீடையை கூட நைவ ஆலோச்சிய அதை யோசிக்கவே இல்லைனா ஏன்னா தரித்திரனை வந்து போட்டு பிழிஞ்சு எடுத்தா எப்படி அவனை துன்புறுத்தி நம்ம பாதிச்சதுனால நம்ம வந்து விஷயோட இருக்க முடியும் நன்னா வண்ணம் இருக்கலாமே தவிர நரக்கம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அதுல நம்ம வந்து தவிப்போம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ சோ கரியசீஹி ரொம்ப உயர்வான ஆமுஷ்மிகிஹி பர உலகத்தின் யாத்தனாக நரக்க பீடைகளை நைவ ஆலோச்சிய யோசிக்காமல் யோசிக்கல ஆமா சோ கரியசீரபி சிராத்து ரொம்ப காலம் கரியசீஹி அபி பெரிதாக இருந்த போதிலும் ஆமுஷ்மிகிஹி பாரலௌகிகமான யாத்தனாக நரக வேதனைகளை நைவ ஆலோச்சிய வியோஜிக்கவே இல்லை அதுக்கப்புறம் திரவிய ஓகாக பரிசஞ்சிதாக திரவியங்களினுடைய ஓகன கூட்டங்களானது பரிசஞ்சிதாக சேகரிக்கப்பட்டன கலு மயா எஸ்யாக கிருதே சாம்பிரதம் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னா இந்த சரீரத்தை வியாபாரம் பண்றதுக்காக தானே இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்காக தானே இத்தனை வேலைகளையும் நான் பண்ணேன் ஆனா இன்னைக்கு இந்த சரீரத்தை எதை வச்சுட்டு போஷிக்கிறேன்னா நீவார அஞ்சலினா வெறும் ஒரு நாலு தானியத்தை வச்சுட்டு இன்னைக்கு என்னுடைய காலம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு கிருதார்த்தா தனுகு சா இயம் அன்னைக்கு வந்து அப்படியே திரவியங்களினுடைய ஒரு கூட்டத்தை சேர்த்து சேர்த்து இந்த தனு சரீரத்துக்காக நான் எப்படி சேர்த்தேனோ அதே சரீரம் தனுகும் இன்னைக்கு கிருதார்த்தா ரொம்ப அப்படியே நிறைவோடு இருக்கிறது எதனால் கேவலம் நீவார அஞ்சலினா வெறும் ஒரு நாலு தானியத்தை ஏன்னா அஞ்சலிங்கிறச்சு நம்ம இப்படி குவிச்சு போட மாட்டோமே அஞ்சலிங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தானே இப்படி ஒரு நாலு புஷ்பத்தை போடுறதோ இல்ல ஒரு குவியல் போட்டா கூட அது என்ன உங்களுக்கு வந்து ஒரு கை நிறையதா ஆமா அதுக்கு வேண்டியோ கிடையாது சன்னியாசிகளுக்கு வந்து மூணு கவலம் சாப்பிடணுமா அத கூட தண்ணியில இந்த பிட்சை போட்டானா அத கொண்டு போய் அப்படியே பக்கத்துல இருக்க நதியில ஒரு முக்கு முக்கிய எடுப்பலாம் ஏன்னா அவளுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் கூடாது குடிச்சுட்டு அப்படியே குடிச்சுட்டோம் அவ்வளவுதான் அது அவ பிச்சைக்கு போல யாரு என்ன குடுப்பாளோ விடணும் சதாசிவ பிரம்மேந்திரன் அவெல்லாம் எப்படி இருந்திருக்கா அவெல்லாம் அப்படித்தானே அவ சதாசிவ பிரம்மேந்திரன் கைய முட்டிட்டு போயிட்டான் ஒரு முஸ்லிம் ராஜா அவர் வந்து ஏதோ பல்லாக்க போயிட்டு இருந்து பாத்துட்டார் அவர் வந்து இவர் அவருக்கு சராசரி கையை விட்டுட்டு போயிட்டாரு ஆமா அப்போ பின்னாடி வந்த வந்து யாரோ ஐயோ உங்க கை நான் அப்படியா அப்படின்னு அதை எடுத்து இப்படி வச்சுட்டு அது ஒட்டிட்டு இருக்கும் மகான்கள் ஒரு கான்சியஸ் அல்ல இவன் சொல்றானே அந்த சரீரம்ங்கிறதுக்கு அந்த சரீரம் வந்து இது இந்த அவ கர்மாவோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு வேண்டி இருக்கேன் அவ்வளவுதான் அதுதான் பிராரப்த கர்மா முடியற வரையில் அந்த சரீரம் ஓடிண்டிருக்கும் இது வந்து திருதிகி சோ என்னன்னா சம்பூர்ண காமதா எல்லாத்தையும் ஒரு முடிஞ்சுட்டும் வெறும் நாலு தானியங்கள்னால சந்தோஷப்படுறது இந்த சரீரம் அப்படின்னு அது அதே ஜென்மத்துல ரொம்ப கெட்ட காரியங்களையும் பண்ணிட்டு ஒரு பெரிய ஞானோதயம் பிறந்து நாலு கிரெயின்ஸ் வச்சுட்டு அவன் வந்து யாபனம் பண்றோம்னா பெரிய விஷயம் தானே பெரிய விஷயம் ஒரு நல்லவன் வந்து இப்படி யாருக்கு பிரமாதம் இல்லை ஒரு ஏன்னா அது நேச்சுரல் ஒத்தனுக்கு ரியலி ரியலி தெரிஞ்சாச்சுங்கோ அதுதான் ரியல் ரியல்னஸ் நெக்ஸ்ட் பாவம் வந்து சபலதா சபலதாங்கிறச்சு ஃபிக்கல் மைண்டட்னஸ் நமக்கு வந்து மனசு நிலைபெற்று இருக்க இது இல்லாமல் இருப்பது இங்கும் இங்கும் அலைபாயறதுங்கிறது தான் சபலதா சோ மாச்சரிய துவேஷ ராகாதேகே சாபல்யம் து அனவஸ்திதிஹி தத்ர பர்த்சன பாருஷ்ய ஸ்வச்சந்த ஆச்சரணாதயஹ
இது வந்து காரியம் ரெண்டாவது லைன்ல இருக்கிறது எல்லாம் காரியம் முதல் லைன்ல இருக்கிறது எல்லாம் ஹேதுவும் லட்சணமும் இருக்கு சோ எப்படி ஹேது என்ன மாத்சரியம் பொறாமை ராகஹா பற்றுதல் துவேஷஹா இது ஹேட் தேசம் துவேஷம் சோ இந்த மூணுத்துனால ஏற்படலாம் சபலதா சபலதாங்கிறது என்ன அனவஸ்திதிங்கிறது அதனுடைய லட்சணம் அது வந்து ஒரு இடத்துல நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இங்கேயும் அங்கேயும் அலப்பாயிருது அப்படி மனசுல வந்து ஒரு ஃபிக்கல் மைண்டட்னஸ் இருந்ததுன்னா சபலத்துவம் இருந்ததுன்னா அந்த சபலத்துவத்தினால ஏற்படக்கூடிய காரியங்கள் என்னன்னா பர்சனம் பயமுறுத்துதல் பாருஷ்யம் கடுமையான பேச்சு ஸ்வச்சந்த ஆச்சரணம் தன் இஷ்டப்படி செயல்படுவது இல்ல வந்து உதாரணம் வந்து அந்யாசு தாவத் உபமர்த்த சகாசு பிருங்க லோலம் வினோதய மனசுலோ சுமனோலதாசு முக்தாம் அஜாத ரஜசம் கலிகாம் அகாலே வியர்த்தம் கதர்த்தயசி கிம் நவமாலிகாயாஹ இல்ல வந்து கீழே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்க பாருங்க அப்ராப்த நவயௌவனாயாஹ பாலிகாயாஹ உபபோக்தாரம் கஞ்சித் காமயிதாரம் பிரதி கசிச்சித் புருஷஸ்ய உக்திஹி இயம் இது வந்து யார் யார்கிட்ட சொல்றாங்கறத முதல்ல சொல்றார் இட் இஸ் ஒரு பெண் இருக்கா ரொம்ப அப்ராப்த யௌவனாயாஹ ரொம்ப குழந்தை ஆனா இந்த யாரோ ஒருத்தனுக்கு அவளோட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறான் இந்த பெடோஃபைல் மாதிரி சோ அவனை பார்த்து இன்னொருத்த வந்து சொல்றான் ஏன் தேவையில்லாத இந்த பெண்ணிட்ட போய் நீ வந்து அவளுக்கு இன்னும் எவ்வளவுமே வரல அவளுக்கு அவ பேர்ல போய் நீ ஆசைப்படுறியே அப்படின்னு திட்டுறான் இன்னொருத்தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்க கூடிய ஒரு வார்த்தை அவனுக்கு இருக்கக்கூடியது சபலதா ஒரு சாபல்யம் இது தேவையில்லாத ஒரு இடம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது 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 வந்து நேரடியா திட்டாத இவன் என்ன பண்றான்னா ஒரு வண்டை பார்த்து சொல்றான் அந்யாசு தாவது உபமர்த்த சகாசு ஹே பிருங்க வண்டே நீ வந்து உன்னுடைய கால்கள் வந்து மத்த புஷ்பங்கள் எல்லாம் நீ போய் உன்னுடைய மனசை சந்தோஷப்படுத்திக்கும் அந்த மத்த புஷ்பங்கள் எப்படி இருக்குன்னா சுமனோலதாசு சுமனோலதாசு அந்யாசு சுமனோலதாசு மத்த புஷ்பங்கள் சுமனகாங்கிறது புஷ்பம் புஷ்பம் இருக்கக்கூடிய கொடிகளில் அந்த கொடிகள் எப்படி இருக்கு உபமர்த்த சகாசு நீ வந்து காலை வைப்பதுங்கிறது அந்த உபமர்தம்னா போட்டு மிதிக்கிறது இந்த வண்டனுடைய காலு வைக்கிறதுங்கிறதே சாஃப்டா இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மொட்டா இருக்கக்கூடியது தாங்க முடியாது கொடிகள்ல போய் நீ உன் காலை வைக்காத எந்த கொடிகள் எந்த புஷ்பங்கள் தாங்க முடியுமோ அந்த இடத்துல போய் நீ உன் காலை வெய்யி மனஹா லோலம் மனஹா வினோதய உன்னுடைய சபலமான மனசை நீ அங்க போய் செலுத்து முக்தாம் இப்போதுதான் வந்து பூ கட்டிருக்கு அஜாத ரஜசாம் இன்னும் அதுல வந்து மகரந்த தூளே வரல அப்படிப்பட்ட கலிகாம் முட்டை அகாலே காலமில்லாத காலத்தில் வியர்த்தம் வீணாக நீ என்னதுக்காக கிமர்த்தம் கதர்த்தயசி எதற்காக நீ அதை தூஷிக்கிற அப்படின்னு கேக்குற சோ நவமாலிகாயாக கலிகாம் ஒரு ஜாஸ்மின் நவமாலிகாவினுடைய ஒரு மொட்டை நீ வந்து என்னத்துக்காக வீணா நிஷ்பலமாக்குற ஒரு தூஷிக்கிற அப்படின்னு திட்டான் ஒருத்தர் சோ இங்க பாலிகாயாக பக்ஷே அப்படி அர்த்தஹா பவதி இது எல்லாமே சோ ரமண காலிக சும்பனாதி சகன சமர்த்தாசு சேர்ந்து இருக்கிறச்சே என்னென்னலாம் வந்து சும்பனம் அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பொறுத்துக்க கூடிய சாமர்த்தியம் உடைய மற்ற பெண்களுக்கு அந்யாசு பாலிகாசு ஸ்வகீயம் சஞ்சலம் மனஹா வினோதய உன்னுடைய மனசு நீ அங்க போய் அங்க திருப்பிடும் ஏவம் இவ்வாறு சாதாரணம் அனுத்பன்னராகாம் ஒரு ரொம்ப முக்தான இன்னசென்ட் பர்சன் அனுத்பன்னராகாம் அவளுக்கு இன்னும் வந்து ஆசைங்கிறது என்னன்னே தெரியாத இந்த பெண்ணை எதற்காக இந்த பெண்ணை தூஷிக்கிறாய் அப்படின்னு அஸ்மின் பத்தியே பிரமரஸ்ய மண்டினுடைய ஏற்படுகின்ற ஒரு சாபல்யம்
அண்ட் இஷ்டப்படி நீ வந்து பண்ணாத அப்படின்னு அவன் திட்டுறான். அப்படின்னா அந்த ஹட்டன் அந்த காமுகன் வந்து இஷ்டப்படி நடந்துக்கிறாங்கிறது தெரியுது. அடுத்தது வந்து கிளானிஹி. கிளானிஹினா கிளபயதி இது கிளானிஹி இல்லையா. அதனுடைய லட்சணம் என்ன? ரத்தி ஆயாச ரத்தியாயாச மனஸ்தாப க்ஷுத் பிபாசாதி சம்பவாஹ. ரதி ஆயாசம், ரதி ஆயாசம் சம்போகம், சம்போகத்தினால ஏற்படுகின்ற ஒரு சிரமம். அதுக்கப்புறம் மனஸ்தாபம், மனசுல இருக்கக்கூடிய தாபகா, மனசா தாப் மனசா தாபகா, புபுக்ஷா அதுதான் க்ஷுத் பிபாசா. க்ஷுத்துங்கிறச்சு போக்கும் இச்சா, நமக்கு வந்து ஒரு சாப்பிடுவதற்கு ஆசை, பசி பசி தாகம், இவைகள்னால ஏற்படுகின்ற ஒரு வாடின தன்மை. நான் வாடின தன்மைங்கிறச்சு இந்த இடத்துல வந்து கிளானிஹிங்கிறச்சு நிஷ்பிராணத்தான அதனுடைய லட்சணம். பிராணனே இல்லாம ஜீவனே இல்லாம இல்லாம அப்படியே ஒரு வாடி போய் ஒரு ஈனத்தனம், ஒரு துர்பலம், வீக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நமக்கு வந்து கிளானிஹிங்கிறோம். ஃபெட்டீக் விட இன்னும் விதர்டு, ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு வாடி போய் இருக்கிறது, ஒரு பலமே இல்லாத தன்மைங்கிறதுக்கு தான். அதனுடைய காரியம் என்னன்னா கம்பஹா கார்ஷியம் அனுத்சாகதா. கம்பஹா நடுக்கம், அதுக்கப்புறம் கார்ஷியம் மெலிந்த தன்மை, அனுத்சாகதா உற்சாகமே இல்லாமல் இருக்கும் தன்மை, எதுக்குமே ஒரு சோர்வா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் கிசலயமேவ முக்தம். உத்தரராமச்சரித்திரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப சீதை வர அந்த இதுல தமசாவும் முரளாவும் பேசிக்கிறாள், நதிகள் பேசிக்கிறாளே, நதிகள் பேசிட்டு அதுவும் அங்கிருந்து வந்து நதியில இருந்து குளிச்சுட்டு அவ சீதைய குளிச்சுட்டு வர சொன்னேன், அவ குளிச்சுட்டு வரா, அவ வர்றச்சு அந்த நதியில இருந்து வர்றவளை பார்த்து டிஸ்கிரைப் பண்றா அவர் அப்படியே. ஆமா, ஐயோ எப்படி இருந்த சீதை. அந்த கிசலயமேவ முக்தம் பந்தனா திரிப்ரலோனம், பந்தனா கிசலயம் தளிர், அந்த அந்த சின்ன ஒரு மொட்டு கிசலயம், அது வந்து தன்னுடைய பந்தனாது, அது போய் அந்த கொடியில ஒட்டின் இருக்கிறதுல இருந்து அது அப்படியே உடஞ்சு வந்து விழுந்துடுற மாதிரி இருக்கு. விப்ரலோனம், யாரோ பிடிச்சு பிடுங்கின மாதிரி இருக்குது. அவ்வளவு ஒரு மென்மையா இருக்கக்கூடிய ஒரு கிசலயம் போல இருக்கா அவ பாக்குறதுக்கு, எப்ப வேணாலும் விழுந்துருவ மாதிரி இருக்கா அவ. ஹிருதய குசும சோஷி தாருணஹா தீர்க்கஷோ, ரொம்ப நாளா சோகத்தை முழுகின இருக்கிற மாதிரி முழுகினவள். அதுவும் தாருணஹா தீர்க்கஷோ, தாருணஹான பயங்கரமான ஒரு தீர்க்க சோகம் அவளுக்கு. அதனால அந்த ஹிருதயம்ங்கிற ஒரு புஷ்பத்தை அப்படியே வத்த வச்சு விட்டான். இவளுடைய சரீரமானது பரிபாண்டு, க்ஷாமம் ரொம்ப வந்து அப்படியே ஒடிஞ்சு போய் மெலிஞ்சு போய், பரிபாண்டு வெளிர்ந்து போய் கிளபயதி வாடுகிறது. அதுக்கப்புறம் கேதகி கர்ப்பபத்திரம் கர்மஹா சரதிஜஹா, இவ சரதிஜஹா கர்மஹா, சரத்காலத்து கர்மஹா அந்த ஹீட் இருக்கு, அந்த உஷ்ணமானது எப்படி ஒரு கேதகி புஷ்பத்தினுடைய கர்ப்ப உட்பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரம், அந்த எதழ் எதழ் வந்து வெளியில இருக்கிறது, அந்த வெளியில இருக்கிற போர்ஷன் நன்னா சுட்டுதுன்னா ஓகே, அது வந்து இட் இது எக்ஸ்போஸ்ட், ஆனா அந்த உள்ளுக்குள்ள இந்த அட்டாச் ஆயிருக்கிற அந்த கர்ப்பம் இருக்கு, அது ரொம்ப மென்மையா இருக்கும். அது வெளியில இருக்கிற சூட்டுல இருந்து உள் வரைக்கும் அதோட எஃபெக்ட் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து சிந்தா, சிந்தா தியானம், சிந்தா ஹித அனாப்தேகே சூன்யதா சுவாசதாபகிருது, சூன்யதா சுவாச தாபகிருது. இது சிம்பிள் தியான, சிந்தாங்கிறது ஒரு தியானம், ஒரு கவலை, திருப்பி திருப்பி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது, எண்ணத்தினால ஏற்படுறது. ஹேது என்ன? ஹித அனாப்திஹி, ஹிதம் நமக்கு விருப்பமான விஷயம், அதாவது நமக்கு ஹிதமான விஷயங்கள் கிடைக்கலன்னு நம்ம ஆயிடுத்துன்னா அதுல இருந்து உண்டாகிறது ஒரு கவலை, ஒண்ணுத்தை பத்தியே நம்ம திருப்பி திருப்பி நினைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அது உண்டாகிறது என்ன, அதுல இருந்து நமக்கு உண்டாகிற காரியம் என்னன்னா சூன்யதா சுவாசகா தாபகா. சூன்யதா வெறிச்சோடு இருக்கிறது, சுவாசகா பெருமூச்சு, தாபகா
மனசுல இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு. ஆமா, தவிப்பு. இது மூணுத்தையும் உண்டு பண்றது இந்த சிந்தாங்கிற ஒரு வியபிசாரி பாவம். இதுக்கு உதாரணம் என்ன? பிராகிருதத்துல இருக்கு, ஆனா நமக்கு சம்ஸ்கிருத சாயா கொடுத்துருக்கா. கமலேன விகசிதேன சம்யோஜயந்தி விரோதினம் சசிபிம்பம் கரதல பர்யஸ்த முகி கிம் சிந்தயசி சுமுகி அந்தராஹித ஹிருதயா. இந்த இடத்துல இருக்கு. சோ கமலேன விகசிதேன சம்யோஜயந்தி, இது வந்து இந்த கமலேனங்கிறது வந்து கையிதான் வந்து கமலம் போல இருக்கு. அர்த்த நாயகம் சிந்தயந்தி, நாயகனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இது விப்ரயுக்தாம் நாயிகாம், விப்ரயோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாயிகா, விரகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாயிகாவை பத்தி ஒரு சகி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நாயகனை பிரிஞ்சு நாயிகா இருக்கா, அந்த நாயிகா அவனுடைய உருவத்தை பார்த்துட்டு டிஸ்கிரைப் பண்ற சகி. நீ எனதுக்காக கன்னத்துல கைய வச்சுட்டு முகத்துல கைய வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குற, அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல ஒண்ணும் இல்ல. ஆமா, சுமுகி சுமுகி அழகானவளே, அழகான முகத்தை கொண்டவளே, கிம் சிந்தையசி என்ன நினைக்கிறேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன அந்த ஆஹித ஆஹித ஹிருதயா, சோ அந்தகா மனதுக்குள்ள ஆஹிதம் வைத்துக்கொண்டு, ஹிருதயத்தை ஹிருதயத்திற்குள் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சிந்தனையை என்ன செய்கிறாய், கரதல பர்யஸ்த முகி. சோ அந்தராஹித ஹிருதயா, ஹிருதயத்துக்குள்ள அதுக்கப்புறம் கைய வந்து கன்னத்துல வைத்துக் கொண்டிருக்கும், முகம் முகத்தில் கையை வைத்துக் கொண்டிருந்து இருக்கிறவளாக நீ கிம் சிந்தையசி என்ன யோசித்து என்ன நினைக்கிறே. அதுல வந்து அவளுக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னா ரூபகமா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. அந்த ரூபகம் தாமரை மலர்றதுங்கிறச்சு சூரியன் உதயத்துலதான் தாமரை மலரும், ஆனா இங்க விரோதியா இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பக்கத்துல தாமரைய வச்சுட்டு இருக்கியேன்னு கேக்குறா. இங்க முகமங்கிறது சந்திரன், சசிபிம்பம் விரோதினம், விரோதியா இருக்கக்கூடிய சசிபிம்பம் கமலேன விகசிதேன கமலேன சம்யோஜயந்தி, தாமரைப்பூ போன்ற உன் கைகளுடன் சேர்க்கிறாய். தாமரைப்பூ மலர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய கைகளை, தாமரைப்பூ போல் மலர்ந்திருக்கக்கூடிய உன் கையை விரோதியான முகம் எனும் சந்திரனுடன் சேர்க்கிறாய். இந்த மாதிரி எதுக்கு ஏதோ சோகமா உட்கார்ந்து இருக்கேங்கிற ஒரு வார்த்தைக்கு அது என்னன்னா என்னதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறத விட இந்த மாதிரி அழகா கேக்குறச்சு உடனே நமக்கு வந்து ஒரு சிரிப்பு வந்து ஒரு அழகா அவர் பேசுறா பாரு, நம்ம இவள்கிட்ட கன்ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அதுக்காக அந்த இந்த சாட்டுவா ஒண்ணு சொல்றா முன்னாடி. இல்லட்டாலுமே பேசுறதுக்கும் காவியத்துக்கும் வித்தியாசம் வேண்டாமா? ஆமா, அப்பதானே அதுக்கு தெரியும். சுக்குதி மேல பிள்ளைக்கும் நம்ம பாட்டு ஏதோ சொல்லிட்டே போயிருந்தாலும் அந்த என்ன ஒரு ஒரு அழகு இருக்கு அவளுக்கு, அவளுக்கு எப்படி அந்த அந்த பாவம் வந்திருக்கு பாருங்க. அவ வந்து வெறுமன எதுக்கு சந்திரன் பக்கத்துல சூரியனை வச்சிருந்துக்கேன்னா ஓ இப்படிதா அப்படின்னு சடக்குன்னு ஃபீல் இல்லையா எப்படி சந்திரபிம்பம் மாதிரி ஒரு மூஞ்சி, சந்திரபிம்பம் மாதிரி இருக்கு உன்னோட மூஞ்சி, கமல மாதிரி இருக்கு கை, ரெண்டுக்கும் எப்படி விரோதியான ரெண்டு எப்படி சேரும், எப்படி சேர்றதுன்னு அவ கேக்குறா. இதுல இந்த லாஸ்ட் லைன் பார்த்தா அத்ர நாயிகாயாக ஹிதஸ்ய நாயகஸ்ய அனவாப்திஹி அப்படின்னா, ஹிதம்னா இங்க வந்து அபிலஷிதம்னு எடுத்துக்கணும், தனக்கு பிடித்தமான ஒரு நாயகன் கிடைக்காத காரணத்தினால அவ ஒரு யோஜனையில உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுதான் சிந்தா இங்க. ஹிதஸ்ய நாயகஸ்ய அபாப்தி சிந்தா. அடுத்தது தர்க்கஹா விசாரஹா சந்தேகாத் ப்ரூ ஷிரோ அங்குலி நர்த்தகா. சோ தர்க்கஹாங்கிறது விசாரம், ஒரு யோஜனை. இந்த பாத்துருவோமா? ஏன்னா இதுல வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து அவ குடுக்கல, அதனால ஸ்லோகத்தை இதுல எழுதியிருக்கேன். சோ தர்க்கஹானா வந்து என்னத்தினால ஏற்படுறதுன்னா ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு டவுட் வருது ஒரு விஷயத்துல, அப்போ நம்ம உடனே விசாரம் பண்றோமோ இல்லையோ, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு டைலமாவை நம்ம வந்து பலவிதமான தாட்ஸ் அனலைஸ் பண்றோமே, அதுக்கு தர்க்கம்னு பேரு. அந்த தர்க்கம் பண்றதுங்கிறது
அதனுடைய காரியம் என்னன்னா புருவத்தை நெரிச்சுட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ இப்படி இப்படி அப்படின்னு அந்த புரூ நர்த்தகா புருவத்தை நடனமாட செய்கிறது. அதே சிரோ நர்த்தகா தலையையும் இப்படி அப்படி ஆட்டி பாக்குறோம், அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படிங்கிற விரலையும் வச்சுட்டு நம்ம ஆட்டுறோம். இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி நம்ம ஐ திங்க் விப்ரலப்தா நாயிகால பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தை. கிம் ருத்த பிரியயா கயாச்சி ததவா சக்யா மமோதிகௌரவம் கிமபி எது ந அத்யா ஆகதா வல்லபா இது ஆலோச்சிய மிருகீத்ருஷா கரதலே விநியஸ்ய வக்த்ராம்புஜம் தீர்கம் நிஸ்வசிதி சிரஞ்ச ருதிதம் க்ஷிப்தாஸ்ச புஷ்பஸ்ருஜஃ. மிருகீத்ருஷா, மிருகீத்ருஷா மானை போல கண்களை கொண்டவள், கரத்திலே வக்த்ராம்போஜம் விநியஸ்ய கையில வந்து தன்னுடைய முகத்தை வச்சிருந்து அவ யோசிக்கிறா, ஆலோசனை பண்றா என்னன்னா பிரியயா கிம் கயாச்சிது ருத்தா, வேற யாரா இவளை தடுத்துட்டாளா ஏதாவது ஒரு சகி, இல்லன்னா மமம் உத்தேஜிதா என்னால தூண்டப்பட்டு ஏதோ ஒரு சகி போய் அவளை கேக்கறச்சு அந்த சகி தடுத்துட்டாளா, சகியினால் தடுக்கப்பட்டானா அவன், இல்ல வேற ஏதாவது கிமப்பி காரண கௌரவம் வேற ஏதாவது ஒரு பெரிய காரணம் வந்துட்டா, ஏன் இன்னமும் வரல அவன் இப்படின்னு பலவிதமாக ஆலோசனை செய்து அந்த பெண்ணு கையில வந்து முகத்தை வைத்து கொண்டு தீர்க்கம் நிஸ்வசிதம் பெருசா பெருமூச்சு விடுறா, சிரம் நேரம் அழறா, கிரிப்தாஸ்ட புஷ்ப சிரஜா தலையில இருந்து புஷ்பங்கள் எல்லாம் கீழே விழுந்துட்டு கையில இருந்து இப்படி எடுக்கிறாளா, இல்ல கிப்தாச்ச புஷ்பத்தானா பிச்சு பிச்சு போடுறாளா, கிப்தாகனு பிச்சு பிச்சு போடுறான்னு இருக்கலாம், இல்லன்னா அது தானே விழுந்துருத்தோம் அது காஞ்சி போயிடுதுங்கிறதுனால சரி அவன் வரக்கூறான்னு புதுசா புஷ்பத்தை வச்சிருக்கோ, ஓகே அப்படி அப்படியும் இருக்கலாம், சோ கிப்தாகாங்கிறச்சே தூக்கி போட்டுட்டான்னு அர்த்தம், அவன் வரக்கானோ ரொம்ப நேரம் ஆச்சு அவன் வரக்கானோ இப்ப நம்ம என்ன என்ன போறது அப்படின்னு எடுத்து போட்டுருக்கோம், அதுதான் கிப்தாகனா தூக்கி போடுறதுன்னு அர்த்தம் ரைட்டா. சோ இதோட வந்து நமக்கு வியபிச்சாரி பாவங்களுடைய ஒரு இது முடிஞ்சிருத்து. சோ ஏதேச்ச த்ரயஸ்திரிம்சத்து வியபிச்சாரி பேதாக இது எதுக்தம் தது உபலக்ஷணம் இத்தியாக, இந்த கடைசியில ஒரு பேராகிராஃப் இருக்கு உங்களோட மெட்டீரியல் அந்த லெசன்ல பார்த்தா இல்லையா, இது என்னன்னா உபலக்ஷணம்ங்கிறச்சே நமக்கு வந்து இந்த 33 பாவங்கள்னு போட்டு கன்ஃபைன் பண்ணல, இது வந்து நிர்வேத தியானி சங்காக்கியாக ஸ்தாயித்வம் பரப்புனுவந்திங்கிறார், இது என்னன்னா காவியசாஸ்திரே கதாச்சித் சில சமயங்கள் இது ஸ்தாயியாக ஆகும், என்னது இது அப்படி இல்லையே, விபச்சாரி பாவ சங்கியா உபலக்ஷணத்வம் அனியதே ரசே ஸ்யுஹு வியபிசாரிணஹ ததாஹி ஷங்காரே, ஆப்போசிட் அப்படி கிடையாது, முப்பத்தி மூணுங்கிற நம்பர் இருக்கோ இல்லையோ அந்த நம்பர் வந்து இஸ் நாட் அல்டிமேட், அது மாறும், ஏன்னா நமக்கு வந்து ரதிர் ஹாசஸ்ட சோகஸ்ட இது நமக்கு வந்து பின்னாடி சொல்ல போறார், 9 விதமான ரசங்களுக்கு 9 விதமான ஸ்தாயி பாவங்கள் இருக்கு, அந்த ஸ்தாயி பாவங்கள் தான் நிலை பெற்று இருக்கும், அதுக்குள்ளதான் வந்து உங்களுக்கு வெவிச்சாரி பாவங்கள் போயிட்டு போயிட்டு வர்றது, இந்த ஸ்தாயி பாவத்தினுடைய உத்கர்ஷம் தான் ரசம் ரசத்துக்கு உகந்ததாக நம்ம உபயோகப்படுத்தச்சு அதற்கு பேரு ஸ்தாயி பாவம், ரதிங்கிறது ஸ்ருங்காரத்துக்கு வர்றச்சே அது வந்து ரதி ஸ்தாயி பாவமா ஆக்ட் ஆகுது, ஒருவேளை அதே ரதிங்கிற பாவம் கருணத்துக்கு வந்தது வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கணவன் போயிட்டான் அவன் எப்படி எப்படி எல்லாம் தன்னிடத்துல வந்து ரொம்ப ஆசையா அந்யோன்யமா இருக்காங்கிறத அவ யோசிச்சு யோசிச்சு பாக்கறச்சு அந்த இடத்துல இந்த ரத்திங்கிறது இருக்கு, ஆனா ரத்தி டஸ் நாட் ஆக்ட் அஸ் அ ஸ்தாயி பாவம் ஃபார் ஷங்கர் பிகாஸ் அந்த இடத்துல கருமரசம், அவன் கணவனை இழந்தவள் அதனால அவ வந்து கருமரசத்தை அனுபவிக்கிறவள், கருணரசத்துக்கு ஸ்தாயி பாவமா சோகம்தான் இருக்குமே தவிர அங்க இந்த ஞாபகப்படுத்தப்படுகின்ற ரதி அப்படிங்கிற ஒரு பாவம் வியபிசாரி பாவமாக தான் அதை நம்ம ட்ரீட் பண்ணணும், இட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டெப் பிலோ ஸ்தாயி பாவம், ஸ்தாயி பாவம்ங்கிறது சோகமா தான் இருக்க முடியும்,
இந்த ரதி எய்ட்ஸ் இன் இன்டென்சிஃபைங் தட் ஷோகம். எப்படி உத்தரம் சரித்திரத்துல பாக்குறச்சு முன்னாடி வந்து அத்வைதம் சுகதுக்க யோகோ அப்படின்னுட்டு ராமர் வந்து நம்ம ரெண்டு பேரும் அந்யோன்யத்தை சொல்றாரு பாத்தேடா, அந்த அந்யோன்யமானது பின்னாடி மூணாவது அங்கத்துல வரக்கூடிய அந்த சோகத்தை நமக்கு வந்து இன்டென்சிஃபை பண்ணி சொல்றது. அது அந்த விபிரலம்பத்தை நமக்கு வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணிடும். எப்படி எல்லாம் ராமனும் சீதையும் இருந்தா இப்படி பிரிஞ்சு இருக்காளே, இப்படி தவிக்க தவிப்பு வந்து இன்னும் இன்டென்சிஃபை ஆயிடுது. அந்த மாதிரி உபயோகம் பண்ணி ரைட்டா. சோ காவிய ஸ்தாயி பாவம் மூலம் நிறுத்தமா, ஸ்தாயி பாவம் ஒரு ரூட் மாதிரி உங்களுக்கு. நமக்கெல்லாம் இப்ப எல்லாருக்குமே சம்ஸ்கார விசேஷமாக இருக்கக்கூடியது சோகம்ங்கிறது இருக்கு. இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சோகம் ஆட்டம், அழுகைங்கிறதே வராது நமக்கு. நம்மளுடைய சம்ஸ்காரத்துல அந்த அழுகை இருக்கிறதுனாலதான், அந்த சோகம்ங்கிறது இருக்கிறதுனாலதான், அதனாலதான் அதுக்கு ஸ்தாயின்னு பேரு, நிலை பெற்று இருக்கு. வெள்ள சம்ஸ்காரமா ஆல்ரெடி ரூட்டட் இன் அவர் மைண்ட். ஒரு ஐ டோன்ட் ஹாவ் த ஹியூமர் ஜீன் அப்படின்பா சில பேர், அந்த ஹியூமர்ங்கிற டிஎன்ஏ எனக்கு கிடையாது, திருப்பியே வராது சில பேருக்கு அப்படின்னா சம்ஸ்காரத்துல அவளுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த ஸ்தாயிபா. அது எப்ப வந்து ரசிகதா வருதோ, அதுக்கு ஆஸ்வாத்தியதா, எப்ப நம்ம அத வந்து அடாடா என்னமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு போய் அதை ரசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலதான் அதுக்கு வந்து ஹாஸ்ய ரசம்னு அதுக்கு பரிமளிக்கிறது, அல்லது அது வீர ரசம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு வரும். அந்த ஸ்டேட்டஸ் will only happen when we see a drama or when we read a text. அனுபவிக்கிறோமோ அப்பதான் ஒரு விஷயம் அனுபவிக்கணும். We have to feel that. அப்பதான் இட் கம்ஸ் அவுட். இப்ப நான் பார்த்து நீங்க பண்ண முடியாது, நான் பார்த்து நான் தான் பண்ண முடியும். ஆமா. இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்தாயி பாவானாம் அபி கதாச்சித் வியபிசாரித்வம்னு சொல்றாரு. சோ ரத்யாதயா ஸ்தாயி பாவாஹா வியபிசாரித்வம் பிராப்னுவந்தி, அவைகளும் வியபிசாரி பாவங்களாக ட்ரீட் பண்றோம். எப்போ எது ஏவம் அஸ்தி தத் கதம் ஆச்சாரியாக த்ரயஸ்திரிம்சதேவ வியபிசாரி பாவ வேதாது நிர்திஷ்டவந்தா, ஏன் வந்து 33 தான் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அத்ர த்ரயஸ்திரிம்சத் இதி சங்கியாபதம் உபலக்ஷணம். உபலக்ஷணம்னா என்ன? உபலக்ஷணஞ்ச ஸ்வபோதகத்வே சதி ஸ்வ இதர போதகத்வம். உபலக்ஷணம்னா என்ன? தானையும் சொல்லி ஸ்வபோதகத்துவம், தன்னையும் குறிப்பிட்டு மற்றவையையும் குறிப்பிடும். அந்நிய ஸ்வஇதர, ஸ்வ இதரன தன்னை காட்டிலும் வேறுபட்டதையும் குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்வ அண்ட் ஸ்வ இதர போதகம், அதனால இதர போதகம் போதகம் அது உபலக்ஷணம். அது உபலக்ஷணம். இது ஸ்வானபி போதயதி, தன்னையும் காண்பித்து ஸ்வ இதரானபி போதயதி, தன்னை காட்டிலும் வேறுபட்டவர்களையும் காண்பிக்கிறானோ. ஆகையினால அத்ர சங்கியாபதம் ந கேவலம் தாவதஹா ஏவ போதகம் அபிது அதிகமபி போதயதி. சோ இந்த 33ங்கிறது 33 பாவங்களை மாத்திரம் சொல்லல, இத காட்டிலும் இன்னும் ஜாஸ்தி இருக்குங்கிறது 33ன்னு சொல்லி வைக்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரத்யாதயா, ரத்யாதயா அபி அனியதே ரசே ஸ்யுஹு வியபிசாரிணஹான்னு டெக்ஸ்ட்ல இருக்கு. சோ ரதி முதலியவைகள் ஸ்ருங்காரம். இப்ப ஸ்ருங்காரத்துல என்னன்னா ரதி தானே நமக்கு பிரதானம். ரசே ரதேஹே அவிச்சின்ன ரூபேண பிரதீதி ஜாயதே. ஸ்ருங்கார ரசத்துல நமக்கு ரதிங்கிற ஒரு ஸ்தாயி பாவத்தினுடைய ஒரு பிரதீதி ஞானம்ங்கிறது ஏற்படுறது. என்ன ஸ்தாயி பாவம்? ரதிங்கிறது ஸ்தாயி பாவம். நடுவுல ஒரு நாயக்கன் நாயிக்கா விட்டா ஏதாவது ஜோக்கு சொல்றான், சிரிக்கிறா, அப்ப ஹாசம்ங்கிறது வருது அந்த இடத்துல. அதே மத்தியே ஹாசாதயா பாவாக அபி ஜாயந்தே, இல்லைன்னா ஒரு அழுக வரலாம், விட்டுட்டு போறானேங்கலாம், இல்ல அவன் ஏதாவது கடுமையா பேசலாம், அப்போ ஒரு நிமிஷம் பயம் வரா மாதிரி இருக்கலாம், என்னமோ எத்தனையோ இருக்கலாம் இல்லையோ. ஆசாதயா பாவாஹா அபி ஜாயந்தே, மத்த பாவங்களும் ஏற்படுகின்றன. அதா ஹாசாதயா வியபிசாரிணா அத்திர பவந்தி,
அந்த ஸ்ருங்கார ரசத்துக்கு ரதிதான் ஸ்தாயி பாவம், ஆசம் முதலிய மற்ற பாவங்கள் ஏற்பட்டதே ஆனால் அந்த இடத்துல ஒருத்தனுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஏற்படலாம். யாருடா என் மனைவி எப்படி பண்ணிட்டா அப்படின்னு ஒரு உற்சாகம் ஏற்படுறச்சு அந்த இடத்துல ஸ்ருங்காரத்துக்கு அந்த உற்சாகம்ங்கிறது அங்கமா போயிடுறது. It acts as vichari bhava, sanchari bhava. ஏவமேவ இல்ல ஏ பாவாஹ ரச அவஸ்தாம் பிராப்னுவந்தி பிராப்னுவந்தி ஏவ ஸ்தாயிதாம் பிரதிபத்தியந்தி. எந்த பாவமானது ரசமாக பரிமளிக்க முடியுமோ ரதிங்கிறது ரசமாக பரிமளிக்கும். என்னதான் சிரிச்சா கூட உங்களுக்கு அந்த அவ ரெண்டு பேருக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்ருங்கார ரசமாக. ஹாசகா வில் நாட் சேஞ்ச். எத்தனையோ பேரோட சிரிச்சு பேசுறாங்க. எல்லார்ட்டையும் அந்த அட்டாச்மெண்ட்ங்கிறது வரணுங்கிறது இல்ல. ஸ்ருங்கார ரசம் அவசியம் இல்ல. இல்ல இல்ல. அதனால எந்த பாவமானது ரச அவஸ்தாம் பிராப்னுவந்தி ரசத்தினுடைய ஒரு நிலையை அடைகிறதோ அந்த பாவங்கள் தான் ஸ்தாயியாக குறிப்பிடப்படுகின்றன. ஏவமேவ ஹாஸ்ய ரசே அபி ரத்யாதேகே பிரதீதிஹி யதி கதாச்சித் ஸ்யாத். ஒருவேளை ஹாஸ்ய ரசத்திலும் இந்த மாதிரி ரதி முதலிய பாவங்களுடைய ஒரு பிரகாசம் ஏற்பட்டு அப்பொழுது கூட அந்த ரதிங்கிறது வியபிசாரி பதேன உச்சதே. வியபிசாரி பாவங்களாக தான் அதை சொல்றோம். ஏவமேவ வீரரசே அபி ஹாசஹா வியபிசாரி பாவஹா பவதி வீரரசே க்ரோதஹா வியபிசாரி பாவேன கம்யதி ஏவம் சாந்தே ஜுஹுப்ஸா எது வேணா இருக்கலாம். ஒரு இத ஆரம்பிக்க போறார். இந்த இடத்துல இந்த காரிக்கையை மாத்திரம் படிச்சு விடுறேன். டெக்ஸ்ட்ல தத் கஸ்ய ஸ்தாயினஹா கஸ்மின் ரசே சஞ்சாரித்வம் ஸ்ருங்கார வீரயோகோ ஹாசஹா. ஸ்ருங்கார ரசத்திலயும் வீர ரசத்திலயும் ஹாசம், வீரத்துல குரோதம், சாந்தே ஜுகுப்சா கதிதாக வியபிசாரி. இதுதான் இப்போ இவர் மெட்டீரியல்ல வந்து லைன் லைனா கொடுத்திருந்தார். சரி, அடுத்தது வந்து ஸ்தாயி பாவத்தினுடைய ஒரு டெபினிஷன் அண்ட் அதனுடைய பலவிதமான பாவங்கள் என்ன, ஒவ்வொரு பாவத்தினுடைய டெபினிஷன் பார்ப்போம்.